பேபிக்கான கழுவி எடுத்து வச்சுக்கிடுவேன். இப்போ இந்த பேபிக்கான கட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சூடாகிட்டு கொஞ்சமாக கல் வைப்போம். இதை நறுக்கி வச்சு பேபிக்கான இந்த தண்ணி கொதிக்கிட்டு இதில் போடக்கூடாது. பேபிக்கா நல்லா கொதிச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணியை வடித்தாங்க. ஒரு பச்சை மிளகா போடுது. பேபிக்கானுக்கு லைட்டாக அந்த பச்சை மிளகாவோட காரம் இறங்கும் இல்லை. போது வந்துருச்சு, வடிக்க விட்டுறேன். தண்ணி வடிஞ்சிருச்சு. வடித்த பேபிக்கான இதில் போடுது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள். இந்த பேபிக்கானில் உப்பு போட்டு வேக வச்சனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ தூள் உப்பு போடுது. கொஞ்சமாக அரிசி மாவு, சோள மாவு, மைதா மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கறி மசாலா தூள். இதெல்லாம் நல்லா கிளறிக்கலாம். தண்ணி விடாமல் நல்லா கிளறிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறி விடும். கொஞ்சமாக தண்ணி, இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு டப்பால் போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வைக்கப்படுறேன். பேபிக்கான் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா இதை போடுவேன். பேபிக்கான் 65 ரெடி ஆயிடுச்சு.